Example 1.9, given f of x is equal to 2x minus x square, find f of 1, f of x plus 1. Third one வந்து f of x plus f of 1. So, question என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x கொடுத்துருக்காங்க, f of 1 கேக்குறாங்க. X கொடுத்துருக்காங்கல, 1 கேக்குறாங்க. நல்லா பாருங்க, questionல x இருக்கிற இடத்துல 1 போட்டுருக்காங்க. நம்மளும் அதே போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். f of x is equal to 2x minus x square. X இருக்கிற இடத்துல 1 போட்டுருக்காங்க இல்லையா? நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். X இருக்கிற இடத்துல 1 போடுவோம். X இருக்கிற இடத்துல 1 போடுங்க. X இருக்கிற இடத்துல 1 போட்டுருங்க. அவ்வளோதான். 2 ஒன்ஸ் ஆர் 2, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 மைனஸ் 1, 1. ஸோ f ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சப்ரேஷன் என்னது? f ஆஃப் x ப்ளஸ் 1 இல்லையா? ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். f ஆஃப் x ப்ளஸ் 1 கேட்டிருக்காங்க. x ப்ளஸ் 1னால் அதே மாதிரி x இருக்கிற இடத்துல x ப்ளஸ் 1 போடணும். ஓகேவா? x இருக்கிற இடத்துல x ப்ளஸ் 1 போடுறோம். இங்கே அதுதான், x இருக்கிற இடத்துல x ப்ளஸ் 1 போடுறோம். 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x, இந்த 2 இங்கே வந்துருச்சு, அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x ப்ளஸ் 2 மைனஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலான்றது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதெல்லாம் ஃபார்முலா, அதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இதானே ஏ, ஏ இன்ட்டு இது பி இல்லையா? ஏ இது பி, 2 இன்ட்டு ஏ பி ப்ளஸ் இது பி, பி ஸ்கொயர். ஓகே, இது அப்படியே எழுதிக்கோங்க. 2x ப்ளஸ் 2வை இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. இது சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான், அப்போ 2x தான் வரும். 1க்கு வேல்யூ இல்லைல்ல, ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 2x 2x கேன்சல் ஆயிரும். 2ல 1 போச்சுன்னா 1 ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும். அதுதான் நமக்கு வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இல்லையா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. எஃப் ஆஃப் எக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் 1க்கு 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் எஃப் ஆஃப் 1 இடத்துல 1 போட்டுருவோம். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இது 1. அவ்வளோ இப்படி சேர்த்து போட்டுருங்க. மைனஸ் எப்போவுமே ஸ்கொயர் டேர்ம் முதல்ல வரணும், அப்புறம் எக்ஸ் டேர்ம் தான் அடுத்து வரணும், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? இதுதானே ஸ்கொயர் டேர்ம், அது முதல்ல போட்டுருவோம். இது எக்ஸ் டேர்ம் இடத்த போட்டுருவோம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏற்கிட்டே போகும். இங்கே எக்ஸ்க்கு இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், இங்கே 2x, அடுத்து 3x, 4x, அந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே எழுதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது ஒன்றுமே இல்லாத டேர்ம், அதாவது ஒரு எக்ஸே இல்லாத டேர்ம், அது கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே 1 போடணும், இந்த இடத்துல 2x வரணும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரணும். நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அதாவது தேர்ட் சப்டிவிஷன். இது ரொம்ப ஈஸியான செம். எக்ஸ் இருக்கிற இடத்துல கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 1 கேட்டிருந்தாங்க, நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் 1 கேட்டிருந்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணி ஏ ப்ளஸ் வித் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோம். அடுத்து இது ரெண்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ரெண்டும் ஆட் பண்ணி போட்டுட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 1 பண்ணால் இந்த அவ்வளோதான், இதுக்கு மீறி இது ஆட் ஆகாது. எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸ் ஆட் பண்ணி அப்படிலாம் போட முடியாது. இதெல்லாம் வேறு வேறு டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஆட் பண்ண முடியாது. ஓகேவா?